நண்பர்களுக்கு வணக்கங்க. முன்னாடி போகிற சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறோம். நாம் வந்து இன்றைக்கி தியோதியோவாக்கான் என்ற இடத்த பார்க்க போகிறோங்க. இந்த இடம் வந்து மெக்சிகோ சிட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவில் இருக்குங்க. உங்கள் தொங்கலில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த தியோதியோவாக்கான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே ஆன ஒரு இடங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தியோதிஹுவாகான்ன்றது வந்து நாஹுவாத்தால்ன்ற ஒரு லாங்குவேஜுங்க. இது வந்து மாயன் சிவிலைசேஷன் வந்து இங்கே சம்மந்தம் இருக்க நாங்கள் இங்கே தங்கலை. அந்த லாங்குவேஜில் வந்து இது பிளேஸ் வேர் த காட்ஸ் வர் கிரியேட்டட், கடவுள்கள் உற்பத்தி ஆக்கப்பட்ட இடம்னு தான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம வந்து 4 கேட் இருக்குங்க இது உள்ளே போகிறதுக்கு. அதில் ஒரு கேட் வழியாக நம்ம வரோம் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி விண்ட் ரொம்ப கூடங்க. இந்த விண்ட் ரொம்ப கூடன்றதுனால நம்ம வந்து சில இடத்துல வந்து ரீ ரெக்கார்டிங் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீ ரெக்கார்டிங்கில் பேசியிருக்கேன். சில இடத்துல வந்து அதை ரீ ரெக்கார்டிங் செய்ய கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த விண்ட் சத்தம் ரொம்ப இருக்கும். அந்த காற்றோட சத்தம் ரொம்ப கூடையாக இருக்கும். அது வந்து இப்பயே உங்கள்கிட்ட சாரி கேட்டு அடுத்த தடவை வேறு இடத்துக்கு போகிறப்ப இந்த ரெக்கார்டிங் செய்கிறப்ப இதை கணக்காக கவனிச்சுக்கிறோம். சரிங்க, நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம், உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்க, இதுதாங்க தியோதியோவாக்கான் காம்ப்ளெக்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் வந்து படத்துலலாம் பார்த்துருப்போம், அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் வந்து நிறைய செய்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்குன்னு ஆர்க்கியாலஜிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்த சுற்றி இப்படி ஒரு வாட்டி பார்ப்போம். இது ரொம்ப பெருசு தருவாங்க இந்த காம்ப்ளெக்ஸு. நம்ம இது அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இங்கிட்டு பார்ப்போம் தெரியுது எவ்வளோ பெருசுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரமிட் ஆஃப் த மூன் சொல்லுவாங்க. இது தெரியறது இதோட பெருசு பிரமிட் ஆஃப் த சன். அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்கும். நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். இந்த பிரமிட் ஆஃப் த மூன் வந்து இந்த படி இருக்குங்கள, இந்த படியில் வந்து முன்பு கோவிட்க்கு முன்பு வந்து இதில் ஏற விடுவாங்க. மேலே வரைக்கும் மேலே போய் அங்கே வந்து அந்த கடவுளோட சிற்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து இதை நிப்பாட்டிட்டாங்க, ஏற முடியாதுங்க இன்னும். ஸோ இங்கேருந்து கீழேருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா, குஃபு பிரமிட், இது வந்து அதுதான் ஆக பெரிய பிரமிட் இல்லைங்களா. அதோடு வந்து இது வந்து பிரமிட் ஆஃப் த மூன் வந்து ரொம்ப சின்னது தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் ஆஃப் த மூனுக்கு ஆப்போசிட்டில் அப்போ அந்த நடுவில் இருக்கிறோன்னே அங்கே பார்ப்போம். பிரமிட் ஆஃப் த மூனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பிரமிட் ஆஃப் த சன் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து பிரமிட் ஆஃப் த மூன். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் இதுதான் வந்து அவென்யூ ஆஃப் த டே. வா பாருங்களேன் இவ்வளோ தூரத்தில் அங்கிட்டு இருக்குன்னு. அவென்யூ ஆஃப் த டே அங்கிட்டு பின்னால் தெரியுது தான் வந்து பிரமிட் ஆஃப் த சன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாம் வந்துங்க இந்த அவென்யூ ஆஃப் த டேட்னு முத காட்டணும் இல்லைங்களா. அந்த நீட்டான ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க, ரெண்டு பக்கமும் வந்து அவங்களோட குடியிருப்பு, குடியிருந்த இடம், அவங்களோட கோவில்கள் எல்லாம் இருக்குது. அவங்க தோண்டி அவங்க திருப்பி ரீஃபர்பிஷ், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பிரமிட் ஆஃப் த சன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுது இல்லைங்களா இந்த பிரமிட் ஆஃப் த சன். அதை முதல்ல போய் பார்ப்போம். எவ்வளோ பெரிய பிரமிட் பார்த்தீங்களா. இந்த பிரமிட் தாங்க உலகத்துலேயே வந்து 3வது பெரிய பிரமிட். சன் டெம்பிள், சூரிய கோவில்னு சொல்லுவாங்க. மாயர்கள்னு சொல்லுவாங்க, மாயன்னு சொல்லுவாங்க. மாயன் சிவிலைசேஷன் வந்து சவுத் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலராக பெரிய ரொம்ப நாள் இருந்த சிவிலைசேஷனுங்க. அவங்களுக்கு முன்னே மெசோ அமெரிக்கன் சிவிலைசேஷன் ஒன்று இருக்கும். அந்த காலத்துலேருந்து கட்ட ஆரம்பித்த காம்ப்ளெக்ஸஸ் தான் இது. இது வந்து சூரிய கோவில், அங்கே இருக்கிறது வந்து சந்திர கோவில். இப்படின்னு இது ஒரு பெரிய 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 காம்ப்ளெக்ஸ்ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2000 வருஷம் ஆயிருக்கும். பிரமிட் ஆஃப் கீசா நம்ம முந்தி பார்க்கலாம். அது கீழே போகிறோம் பாருங்கள்.
அது வந்து ஒரு 4000 வருஷம் ஆகியிருக்கும். இது வந்து 2000 வருஷம், இது வந்து 3வது பெரிய பிரமிட். நம்ம வந்து இதுக்கப்புறம் சொலுலான்னு ஒரு பிரமிட் பார்க்க போவோம். அதுதான் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய பிரமிட்ஸ். நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி செய்யறோமே இதுக்கப்புறம். இப்போ இந்த கீசா, சொலுலா, அப்புறம் இந்த சன் டெம்பிள், இது மூன்று வச்சு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. நம்ம வந்து மெக்சிகோ சிட்டியில் இருக்கோம்ல, மெக்சிகோ சிட்டியிலேருந்து இங்கே வரத்துக்கு வந்து ஒரு 40 நிமிஷம். ஸோ நாம் வந்து ஆனால் மெக்சிகோக்கு வரதுன்றது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைங்க. 30 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃப்ளை பண்ண வேண்டியதாச்சு வந்து சேர்றதுக்கு. சிங்கப்பூர்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துட்டு, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து மெக்சிகோ சிட்டிக்கு இன்னொரு ஃப்ளைட் இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோவிட்க்கு முன்னுக்கு இந்த இந்த படி இருக்குல்ல, இந்த படி தெரியுது இல்லைங்களா, அந்த படி மேலே வரைக்கும் ஏற விடுவாங்க கோவிட் முன்னுக்கு. ஏன்னா கோவிட் வந்ததுலேருந்து இது வந்து ஏற முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை பாதுகாக்கிறன்றதுக்காக. ஆனால் இங்கே கீழேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து அவங்களோட கடவுள் வழிபாடு செய்கிற இடங்க. இது இங்கேருந்து ஆக மேலே போய் மேலே வந்து வழிபாடுலாம் செய்வாங்க, ஹியூமன் சாக்ரிஃபைசஸ்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இந்த பிரமிட் கீழே வந்து அந்த டன்னல்ஸ்லாம் நிறைய இருக்குது. டன்னல்ஸ் சேஃப் கீப் பண்ணுற இடம். அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிறைய வந்து அந்த கடவுள்களோட சிலைகள், அவங்க கடவுள்களோட சிலைகள், மனித ஓடுகள், மண்டை ஓடுகள், இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இருக்குன்னு கவனிச்சிருக்காங்க. இதுதான் அந்த பேக்ரவுண்ட் சத்தம் வந்து ரொம்ப ரொம்ப கோடையாக இருக்குங்க. அந்த இங்கே வந்து சரியான காற்று, ஸோ அதனால வந்து அந்த பேக்ரவுண்ட் சத்தம் ரொம்ப கோடையாக இருக்குது. நம்ம இங்கே கொஞ்சம் ரீரெக்கார்டிங் செஞ்சிட்டோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதவு தெரியுது இல்லைங்களா, அது வழியாக தான் வந்து அவங்க கீழே உள்ளே போய் கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த கடவுள்களோட சிலைகள், மண்டை ஓடுகள்லாம் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதுதாங்க சன் பிரமிட், நம்ம மூன் பிரமிட்டை பார்த்தோம். சரிங்க, இதோடு நம்ம வந்து தியோத்தியோகான் பிரமிட் சைட் வந்து நம்ம பார்க்குறத முடிச்சுக்குவோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம மீண்டும் சந்திப்போங்க. வணக்கம்.